வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீச்சர்ஸ் டைரி. இந்த எபிசோடில் டீச்சர்ஸ் டைரி திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் ஸ்கூல் டேஸை அப்படி ஞாபகப்படுத்தி பாருங்கள், என்ன சொல்லுவாங்க எல்லா பசங்க முன்னாடி வாங்க. இப்போ எங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் வந்து எல்லா பசங்க முன்னாடி வாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், கீழே உட்காந்துட்டு ட்ரௌசர் டார்க்கு 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 நோம்பு, ஏன் எழுந்து கூட போய் உட்கார மாட்டோம். என்ன வந்து போனால் பின்னாடி பக்கம் பெரிய தபால் பாக்ஸ் வந்துடும். சரி, அப்படி போனால் அப்புறம் அதுக்கப்புறம் மதியான சாப்பாட்டுக்கு தட்டி எடுத்துகிட்டு போய் அலுமினிய தட்டி எடுத்துகிட்டு போய் மதியம் உனக்கு காப்பி நிற்போம். சில நேரத்தில் அது புழு கூட இருக்கும், அதையும் தூக்கி போட்டு தான் மதியான சாப்பாடுலாம் சாப்பிட்ருக்கோம். சட்டைகள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து கொடுப்பாங்க, ஒரு ஜுவல்லா பைய மாதிரி ஒரு பைய போட்டு போவோம். சட்டை காலக்கெலாம் கழுக்காக தான் இருக்கும். அப்போ மாதிரி இப்போல்லாம் சர்ஃபு அந்த மாதிரி காலெலாம் அப்போ கிடையாது, கையால் தான் போட்டு சோப்பு கட்டி வச்சு துவச்சி நைட்டு போட்டுட்டு காலையில் அந்த சட்டை எடுத்து போட்டு போவாங்க. ஸோ வறுமையை மீறி படிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுடைய பள்ளி காலங்களை நம்ம நினச்சோன்னா நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு ரீகால் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு சில அப்போலாம் வந்து இப்போலையாவது பசங்க எல்லாமே டக்குன்னு எடுத்தது பேனாவை கொடுத்துறாங்க, பென்சில் கொடுத்துறாங்க, எழுதுறாங்க. அப்போலாம் மூணாவது படிக்கிறப்ப தான் பேனான்ற ஒரு விஷயம் பென்சில்ன்ற ஒரு விஷயமே யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வெறும் சிலேட்டு பலப்பம் தான். அந்த சிலேட்டில் பலபத்தால் எழுதிட்டு அதுக்கு வந்து தொடைய கிளீன் பண்ணுறதுக்குன்ட்டு கோவையலை அப்புறம் கோவக்காய கட் பண்ணி அதில் வந்து தேய்க்கிறது, அதே கொஞ்சம் பழுக்கிற மாதிரி இருந்தால் பசியில் அதே தின்னுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கூல் டேஸை வந்து நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் தன்னால் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய பள்ளிகாலம் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். 2014 தாய்லாந்தில் ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் உலக திரைப்பட விழாக்களில் வந்து கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவிலே வந்து பெயர் பெற்ற திரைப்படம் டீச்சர்ஸ் டைரி. ஆக்சுவலாக திரைப்படத்தை வந்து நந்துவட் தராத்தூரம் அப்படின்றவர் வந்து இயக்கியிருக்காரு. என்னடா பே பார்த்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரஜினி கமல், மணிரத்னம் அந்த மாதிரி நாலு வரியிலே இருக்குது நந்திவட் தராத்தூரம் அப்படின்றது. ஸோ அதனால் வந்து பார்த்து தான் படிக்க முடியும். ஸோ அதை வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நிறைய ஏதாவது வார்த்தை பிரயோகங்கள்லையோ பேச்சுலையோ கொஞ்சம் ஏதாவது பிழைகள் வந்து பொறுத்திருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து படித்த வெல் டு டூ ஆள்லாம் கிடையாது, நம்மளாம் கொஞ்சம் தட்டு தடு மாதிரி ஆங்கிலெலாம் கற்றுக்கிட்டு வந்த ஒரு ஆள் தான். ஸோ பிழைகள்லாம் இருந்தால் அதை வந்து பொறுத்திருக்க. ஏன் இந்த டீச்சர்ஸ் டைரி வந்து நான் வந்து இவ்வளோ சொல்கிறேன்னா, இதை வந்து லவ்வர்ஸ் டே அன்னைக்கே நான் சொல்லியிருக்கணும். ஏன்னா மிக அற்புதமான ஒரு காதல் கதை இரண்டு ஆசிரியர்களுக்கு நடுவில். இதில் என்னென்னா இந்த காதல் கோட்டை மாதிரி இந்த ரெண்டு ஆசிரியர்களும் பார்த்துக்கல, ஆனாலும் காதல் வந்து பூக்குது. அது எப்படி பூக்குது, ஏன் பூக்குதுன்றதா இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன். இரண்டு பார்த்துக்கொள்ள முடியாது, ரெண்டு பார்த்துக்கொள்ளாத இரண்டு ஆசிரியர்கள் காதலிக்கிறார்கள், காதலவைப்படுகிறார்கள், அவர்கள் எப்படி ஒன்று சேர்க்கின்றார்கள், சேர்க்கிறாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தை டீச்சர்ஸ் டைரி தாய்வான் படத்தோட இந்த திரைப்படம் உலக திரைப்பட விழாக்களை கலந்துச்சு. நம்ம கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூட அதை கலந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்கப்பட்ட திரைப்படம் சொன்னால் அது மிக கிடையாது. சரி, இதுக்கப்புறம் ஸ்பாய்லர்ஸ் அலர்ட்ஸ், அதனால் வந்து படம் பார்க்காதவங்க இதோட போங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் பார்த்து தீர வேண்டிய திரைப்படம் என்ற பட்டியலில் சேர்க்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து டோன்ட் மிஸ் இட், ஓகேங்களா? லவ் மூடில் நீங்கள் ஒரு படத்தை பார்க்கணும்னா தாராளம் அந்த படம் போகலாம். சரி, அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கதை என்னன்னு பார்க்கலாம். பொதுவாக சொல்லி சொல்லி முடித்த கதை தான், ஆனால் இந்த கதை சொன்ன விதமும் அது எடுத்துக்கிட்ட களமும் தான் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து மற்ற படங்கள்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, உங்கள் ஸ்கூல் எப்படி இருக்கும்? ஸ்கூலுனா நேராக போவோம், அப்பா சைக்கிள் எட்டு போய் விடுவோம், இறங்கி நடந்து போனாலும் போவோம், இல்லை அப்பா வரணும் நடந்து போய்டும், இல்லை பஸ்ஸில் போவோம், இல்லை இறங்கி போவோம். இது ஒரு ஸ்கூல், இந்த ஸ்கூல் நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க. சுற்றி தண்ணி நடுவில் ஸ்கூல், சுற்றி தண்ணி நடுவில் ஸ்கூல். பசங்க வந்து அங்கே வந்து டீச்சர்ஸ் வந்து அங்கேயே தங்கிக்குவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ரெண்டு நாள் வந்து விடுப்பு இருக்கிறப்ப பசங்களும் அங்கேயே வந்து தங்கிடுவாங்க. வாரத்தில் ரெண்டு நாள் இல்லையா லீவு நாள், அதுக்கு மட்டும்தான் பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போவாங்க. அதுவரையும் அது வந்து ஹாஸ்டல் கம் ஸ்கூல், அது அது வந்து தண்ணிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஸ்கூல். இது ஒரு கற்பனையான ஸ்கூலாக கூட இருக்கலாம், ஆனால் சொன்ன இடம் அதுக்காக மெனக்கெடுறது. ஏன்னா இப்போ டீச்சரே வந்து பாடம் நடத்துறாரு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கூலில் வெளியில் போய் ஒரு தம் அடிக்கலாம் தம் வாங்கலாம்னா வாய்ப்பே கிடையாது. அதுக்குன்னு ஒரு அம்மா வந்து அந்த வண்டர்ஸ் வந்து போட்டில் சின்ன போட்டில் வந்து அங்கே கொடுத்துட்டு போவாங்க. டீச்சர்ஸ் இது தான் இது தான் சாப்பாடு வரும் எல்லாமே, பசங்களுக்கான ஃபுட்டுலேருந்து இது மாதிரி டெய்லி எட்டு வந்து கொடுத்துட்டு போகிறது தான். அங்கேயே வந்து சமைச்சு அங்கேயே அந்த பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர், ஒரு லேடி டீச்சர் வந்து வராங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து பனிஷ்மெண்ட்டாக தான் அவங்க அங்கே அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க நல்ல டீச்சர், அவங்க மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வந்து இன்னொரு டீச்சரோடு அவங்க வராங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப அவங்க காதலை விட்டு ரொம்ப தூரம் போகிற இடம்ன்றதுனால அவங்க அதை வந்து மறுக்கிறாங்க. அதே இடத்துக்கு ஒரு வாதியார் வந்து வரார். அவர் வந்து என்னென்னா ரெஸ்லிங், அவர் வந்து பாக்ஸர் மாதிரி பெரிய ஆள் ஆகணும் நினைக்கிறார். அவர் திடீர்னு பார்த்தா இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து டீச்சரை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஸோ அவர் வராரு, இந்த லேடியும் வராங்க. ரெண்டு பேரும் ஒன்றா வரப்போகிறாங்கன்னு நினச்சா, ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா வரலை.
ரெண்டுமே வெவ்வேறு காலகட்டங்கள் நடந்தத திரைக்கதை உத்தியின் மூலமாக மிக அழகாக ரெண்டு பேருமே ஒரே இடத்துக்கு வர மாதிரியான அந்த ஸ்க்ரீன் பிளேவில் வந்து ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதன் பிறகு இவர் அங்கே வந்தப்பறம் தான் தெரியுது அவங்க வந்து இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கதையும் இவங்க கதையும் ஒன்றாவே வர மாதிரி காமிச்சு கடைசியில் பார்த்தா இவர் தனியாக இருக்கார், இந்த டீச்சர் வந்து தனியாக இருக்கார், ஆண் டீச்சர் வந்து தனியாக இருக்கார் அப்படின்ற மாதிரி திரைக்கதை அழகாக மிக அற்புதமாக அமைச்சிருக்காங்க. அற்புதமான ஸ்கூல், அந்த ஸ்கூலில் பார்க்குறப்பே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஆசை வருது அந்த ஸ்கூலை பார்க்கும்போது. ஏன்னா சுற்றி தண்ணி, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தே இருக்கா அந்த மாதிரிலாம் நம்ம படிக்க முடியலையேன்ற ஒரு இயக்கம் வருது. ஸோ அந்த அந்த ஸ்கூலில் சந்தித்த விஷயங்கள், ஒரு டீச்சர் பெண் டீச்சர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூலில் சந்தித்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறான், ஒரு டைரியில் எழுதி அவள் வந்து இறவானா சொல்லுவாங்க வீட்லையே அதில் வந்து வச்சுட்டு போயிடுறான். இதை வந்து இந்த அடுத்தது வந்து ஒரு வருஷம் கழிச்சு வர வாதியார் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த டைரி எடுத்து படிக்கும்பொழுது அந்த டீச்சர் மீது வந்து அவர் வந்து காதல் வைப்படுறாரு. அவள் என்ன மாதிரிலாம் வாழ்ந்திருக்கா, அவள் எதெல்லாம் ரசிச்சிருக்கா, அவள் என்ன மாதிரி இடர்பாடுகளாக சந்திச்சான்றதை படித்து படிக்க படிக்கவே அந்த கேரக்டர் மேலே அப்படியே மையலாகிறாரு, அவர் காதல் வைப்படுறாரு. இந்த காதல் அதில் என்னன்னா இந்த டீச்சருக்கு இன்னொரு லவ்வர் வேறு இருக்கிறான். ஏன்னா ஆம்பளை டீச்சருக்கும் பொம்பளை டீச்சர் ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே லவ்வர் இருக்காங்க. ஆனால் ஆம்பளை டீச்சருக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து இன்னொருத்தன அந்த பொண்ணு வந்து வச்சுச்சு அப்படின்றதால பிரிஞ்சுவாங்க. ஸோ இன்னொரு காதல் இருக்கிறனால அவர் வந்து பிரிஞ்சுடுவாங்க. ஸோ பொம்பளை டீச்சர் வந்து ஒரு லவ்வர் இருக்கிறான். அவன் என்னன்னா அவங்களுக்கும் ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்கிறது லவ்வர் இருக்கிறாங்க, அவங்க எப்படி ரெண்டு பேர் சேர்றாங்களா இல்லையா, இவங்க காதல் வெட்டு பேர்தான் இல்லையான்றதான் இந்த படத்தினுடைய பின்பகுதி. நிஜமாலுமே ஒரு ஃபீல் குட் மூவி வந்து இந்த படம்னு சொன்னால் மிக கிடையாது. அற்புதமான ஒரு திரைப்படம், மிக முக்கியமாக அந்த பசங்க அந்த பசங்கள் கூட அடிக்கிற லூட்டிகள்லாம் பார்க்குறப்ப நம்ம சின்ன வயசுக்கே போயிடலாம். இந்த படத்தில் வந்து இந்த ஆண் டீச்சராக அந்த ரெஸ்லிங் டீச்சர் அதாவது பாக்ஸராக ஆகணும்னு வந்தவர் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போட்டுறாங்க. அந்த டீச்சர் பார்த்துட்டு வந்து சுக்ரீட் வைஸ்டெக்கோ அப்படின்றவர், அவர் வந்து இப்போ நம்ம விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் ஆகி ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து திரைத்துறைக்கு வருவாங்களோ அந்த மாதிரி இவர் வந்து டிவியில் வந்து பாப்லாம் பாடி பாப் சிங்கிங்லாம் பாடி அப்படி அப்படியே ஃபேமஸ் ஆகி அதாவது மோஸ்ட் அதாவது நான் சொல்ல லவ்வபிள் பர்சன் இன் தாய்லாண்ட் அந்த மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் அவர் தான் அந்த பாத்திரத்தை வந்து பண்ணியிருக்கார். அடுத்தது வந்து ஆண் அப்படின்ற பெண் டீச்சருடைய கேரக்டர் வந்து லைலா புன்ஸ் யாசக் அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மாடல், இவங்க வந்து 1982 பிறந்தாங்க, 32 சொன்னால் நம்பவே முடியாதுங்க, அந்த மாதிரி இருந்தால் அந்த பொண்ணு சும்மா கும்னு இருக்குது. ஸோ நல்லா டீச்சர் வச்சுக்காங்களேன், ஸோ சூப்பராக இருக்காங்க அவங்க. ஸோ அவங்க அந்த 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 டீச்சிங் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் பியூட்டி என்னென்னா ஒரு வருஷத்துக்கு அந்த டீச்சர் அந்த லேடி டீச்சர் அங்கே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவே நம்ம ஊராக இருந்தால் 4 தண்ணி அடிச்சுட்டு போட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நாள் நைட்டு போய் அந்த டீச்சரை ரேப் பண்ணுவாங்க. அதற்காக இந்த படத்தில் அப்படின்னா ஒரு சம்பவமும் கிடையாது. கடைசி படம் ஆரம்பிச்சிருந்து கடைசி வரையும் எல்லோரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை மிக அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஃபிலிம், டீச்சர்ஸ் டைரி, தாய்வான் ஃபிலிம். ஸோ த பெஸ்ட் மூவி. மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, அதுவரை நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.